பாடல் 11. என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாக பிந்தம் தவள நிறக்கானந்தம் ஆடரங்கான் எம்பிரானுடி கண்ணியதே. அம்பிகை ஆனந்த வடிவமாக இருக்கிறாள். ஆகவே ஆனந்தமாய் என்று இந்த பாடலானது தொடங்குகிறது. சது சிது ஆனந்தம், இது பரபிரம்மத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் தந்திருக்கக்கூடிய ஒரு விளக்கம். சது என்று சொன்னால் எது இருக்கிறதோ அது சத். சித் அறிவு, பேரறிவு, ஆனந்தம், இதுதான் பரம்பொருளின் வடிவம். ஜீவனுடைய வடிவமும் இதே போல ஒரு சிறிய அளவில் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் ஒரு சச்சிதானந்த ஸ்வரூபம். ஆகவே ஆனந்த வடிவமாக அம்பிகை இருக்கின்றாள், சச்சிதானந்த ரூபிணி. ஆகவே ஆனந்தமாய் என் அறிவாய், அதோட நிறுத்திக்கல, நிறைந்த அமுதமுமாய். இந்த ஆனந்தம் என்பதை நாம் உணராத காரணத்தினால்தான், நாமே ஆனந்தம் என்பது நமக்கு தெரியாத காரணத்தினால்தான் நாம் எல்லோருமே ஆனந்தத்தை தேடி வெளிப்பொருள்களை நாடுகிறோம். உண்மையிலேயே இந்த ஆனந்தத்தை ஏன் தேடுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய இயல்பான தன்மை இந்த ஆனந்தம்தான். அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசியுமே எதற்குள்ள ஜீவன் இருக்கிறதோ அந்த ஜீவர்கள் எல்லோருமே ஆனந்தத்தை தான் தேடுகிறார்கள். தானே ஆனந்தம் என்பதை உணராத காரணத்தினாலே வெளியிலே இருக்கிற பொருள்களை புலன்களின் மூலமாக அடைவதன் காரணமாக தாம் ஆனந்தத்தை பெறுகிறோம் என்பதாக நினைக்கிறார்கள். உண்மையிலேயே அது அப்படி அல்ல. அது என்றைக்கு புரிகிறதோ, என்றைக்கு அந்த ஞானம் ஏற்படுகிறதோ, அன்றைக்கு நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னாக்க, வெளியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளிலிருந்துதான், ஒரு புலனின் மூலமாகத்தான் நான் அந்த ஆனந்தத்தை பெறுகிறேன் என்று அந்த அறியாமையானது போய் நானே ஆனந்தம் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டால், எந்த ஒரு பொருளும் இல்லாமலேயே நாம் ஆனந்தமாக இருப்போம். அதனால இந்த உலகத்தில் வாழ்கிற போது இந்த பாடி மைண்ட் இன்டலெக்ட் இது இந்த ஐம்புலன்களுக்குள்ளதான் இந்த ஜீவன் இருக்கிறது. இந்த ஐம்புலன்களின் மூலமாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அதனால நாம இந்த நானே ஆனந்தம் என்பதை உணர்ந்து விட்டால் நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுங்கிற ஆசை வராதா? நமக்கு அல்வா சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வராதா? நமக்கு ஒரு இடத்தை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வராதா? நமக்கு நல்ல ஆசைகள் எத்தனையோ இருக்கு, ஆன்மீக ரீதியான ஆசைகளும் கூட நாமெல்லாம் ஆனந்தத்தை தேடித்தான் அங்கெல்லாம் போகிறோம். நமக்கு இந்த கோவிலுக்கு போனா ஆனந்தம், இந்த சுவாமியை தரிசனம் பண்ணினால் ஆனந்தம், இந்த மகானை சேவித்தால் ஆனந்தம், இப்படி ஏதோ ஒரு விதத்தில் வெளியில் இருக்கிற பொருள்களில் இருந்துதான் ஆனந்தம் கிட்டுகிறது என்கின்ற அறியாமையின் காரணமாக அவற்றை தேடி போகிறோம். சினிமாவுக்கு போகிறவனும் அதற்குத்தான் போகிறான், கோவிலுக்கு போகிறவனும் அதற்குத்தான் போகிறான், ஒரு உபன்யாசத்திற்கு போகிறவனும் அதற்கு அதைத்தான் போகிறான். அதனால எல்லாமே இந்த வெளியில் இருக்கிற பொருள்களோடு கூட எனக்கு தொடர்பு ஏற்படுகிற பொழுது எனக்கு இந்த ஆனந்தம் கிடைக்கிறது. இந்த அறியாமை போய்விட்டது என்று சொன்னால் என்ன நடக்கும்னா, அது இருந்தாலும் இல்லாவிட்டாலுமே ஒன்றாக நான் இருப்பேன். அது இருப்பதுனாலேயே எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, அது இல்லாததுனாலேயே எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அதனால்தான் ஞானிகள் மகான்கள் அவர்களும் நம்மை போல சாப்பிடுவார்கள். நமக்கே இந்த டெஸ்ட் எப்படி வச்சுக்கணும்னாக்க, எனக்கு ஒரு நாளைக்கு காஃபி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கலைனாக்க, ஐ பிகம் வெரி டெரிபிளி அப்செட். அந்த நிலையிலிருந்து மாறினா போதும்,
வேற ஒன்றும் பெருசாக இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் வேண்டாம். நான் ஏதோ ஒரு பொருள் அதுதான் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதாக நினைத்து நான் அந்த பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறேன். காஃபிக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், ஐஸ்கிரீமுக்கு அடிமையாக இருக்கிறேன், ஒரு இடத்தை பார்ப்பதற்கு நான் அடிமையாக இருக்கிறேன். அதிலிருந்து அது இல்லாத பொழுது கூட, அது இல்லாத காரணத்தினால் எனக்கு ஒரு பெரிய அளவில் அப்செட் இல்லாமல் இருக்கிறது. நான் அப்செட் ஆக மாட்டேன் அப்படின்னாலே போகிறோம். அதனால் இந்த அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக நமக்கு அடைய வேண்டிய நிலை என்னவென்றால், அவள்தான் பரம்பொருள், அவள் ஆனந்த ரூபிணி, என் அறிவாய் அவள்தான் இருக்கிறாள், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சித் சக்தியாக அவள் தான் இருக்கிறாள், ஆனந்த சுரூபிணியாக அவளே தான் இருக்கிறாள், நிறைந்த அமுதமுமாய், நிறைந்த அமுதமாக அவள் தான் இருக்கிறாள். இந்த அமுதம் என்பது அமுத வடிவாக அம்பிகையினுடைய வடிவத்தை வர்ணிக்கிற பொழுது அமுதமாக இருக்கிறது. நமக்கு ஏதாவது ஒன்று ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது அமுதமாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவள்தான் பஞ்சபூதங்களின் வடிவாகவும் இருக்கிறாள், வானந்தமான வடிவுடையாள். இவள்தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமாகவே இருக்கிறாள். இது நமக்கு புரியணும். இது புரிவது என்பதுதான் ரொம்ப கஷ்டம். நாம் பிரபஞ்சத்தை பிரபஞ்சமாக பார்க்கிறோம், பகவானை பகவானாக பார்க்கிறோம். பகவான் வேறு, பிரபஞ்சம் வேறு என்பதுதான் சாதாரணமாக நம்முடைய நிலம். ஆனால் இந்த பஞ்சபூதங்கள் வேறல்ல, பரம்பொருள் வேறல்ல. இதைத்தான் ஞானிகள் மகான்கள் எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார்கள். சமீபத்தில் வாழ்ந்த பாரதியார் கூட இந்த விஷயத்தை தான் சொல்லி இருக்கிறார். பார்க்கும் மரங்களில் எல்லாம் நந்தலாலா, அதாவது இயற்கையில இறைவனை காணுகிற தன்மை அப்படின்னாக்க, எனி அவுட்டிங் பார்மி இஸ் ஒன்லி ஏ காட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு தோட்டத்துக்கு போறேன், நான் ஒரு பார்க்குக்கு போறேன், நான் ஒரு பீச்சுக்கு போறேன், அங்கு நான் எப்பொழுது ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் பகவானை பார்க்க தொடங்கினால் அப்பொழுது அந்த பேரானந்தம் நிலையானதாக இருக்கும். அதில் நான் அவுட்டிங் போனேன், பீச்சுக்கு போனேன், ரொம்ப ஜாலியாக இருந்தேன் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த பீச்சுக்கு போகிறது என்பது, பீச்சில் நான் பார்ப்பது என்பது, எழுகிற அலைகள் எல்லாமே, பறக்கின்ற அந்த விரிந்து பறந்து இருக்கிற கடல் எல்லாமே பகவத் ஸ்வரூபம்தான், இறைவனை அன்றி வேறு ஒன்றும் அல்ல. இதைத்தான் நாம் எல்லாரும் தினம் பாராயணமெல்லாம் பண்ணுறோம். பஞ்சபூதேசி, இப்போ லலிதாசரித்த நாமத்தில் இந்த விஷயங்கள்லாம் நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த நாமாக்களை சொல்லுகிற பொழுது ஒரு க்ஷண நேரம் நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை சொல்ல வேண்டும். இதுதான் நமக்கு முக்கியமாக சொல்லப்படுகிறது. அப்படி இல்லைன்னா அது வெறும் லிப்ஸில் வந்து லிப்ஸோடு போயிடும். மனதில் அது நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாமாவையும் நாம் சற்று நேரம் நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். பாராயணம் என்பது ஒன்று, நிதித்தியாசனம். இந்த ஆயிரம் நாமாக்களையும் நாம் சொல்லுகிறோம், அது நித்திய பாராயணத்தில் வரலாம். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாமாவை ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் அதை மட்டுமே மனதில் இருத்தி, அம்பிகை அந்த வடிவாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்து, அதற்கு என்ன அர்த்தம் தாத்பரியம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அது நமக்கு லைஃப்பில் பெர்மனெண்டாக நம்முடைய மனசில் இதெல்லாம் பறந்துவிடும். அதில் நிச்சயமாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும். வானந்தமான வடிவுடையாள், வானகத் தமரர் தாயே போற்றி, பாரிடை 5 பரந்தாய் போற்றி, நீரிடை 4 திகழ்ந்தாய் போற்றி. இந்த பஞ்சபூதங்களுக்கு இந்த புலன்களோடு சம்பந்தம் இருக்கிறது. இந்த புலன்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றோடு, ஒரு செயலோடு, ஒரு உணர்வோடு, ஒரு சுவையோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற விஷயம். அதனால இந்த 5 விதமான விஷயங்களும் இந்த பஞ்சபூதங்களில் இருக்கிறது. ஒன்று கண்ணுக்கு மட்டுமே தென்படுகிறது, இன்னொன்று கண்ணுக்கும் தென்படுகிறது, உடலிலும் உரசுகிறது,
ஆகவே என்னுடைய உடலாலும் என்னால் உணர முடிகிறது, கண்களாலும் உணர முடிகிறது, சில விஷயங்களையும் சுவையினால் உணர முடிகிறது. அதனால இந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் நாம் பார்க்கிற போதும் அது எது எது என்னென்ன காரணத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. இப்ப அந்த அஞ்சு சேர்ந்து இருப்பது என்பது நிலத்திற்கு. நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. நீருக்கு நான்கு மட்டும்தான் இருக்கிறது, இந்த ஐந்தாவதும் சேர்ந்து பூமிக்கு இருக்கிறது. தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. ஒவ்வொன்றுக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்முடைய புலன்கள், இப்ப கண்கள் இல்லாமல் நம்மால் காண முடியாது. இந்த கண் என்கின்ற ஒரு பொறி, இது பொறி, இது புலன் என்பது பார்க்கிற பொழுது, இந்த பார்க்கிறதோடு சேர்த்து பார்க்கிற பொழுதுதான் இது புலன் என்கின்ற வார்த்தையை பெறுகிறது. பொறிகள் வேறு புலன்கள் வேறு என்பது எப்ப புரியும் அப்படின்னா, இந்த கண் சில பேருக்கு இருக்கு, அவளுக்கு இந்த பொறி இருக்குன்னு அர்த்தம். இந்த ஐம்பொறிகளும் பகவான் படைச்சிருக்கான். காதும் இருக்கிறது, கண்களும் இருக்கின்றன, ஆனால் கண்கள் காணாது அப்படின்னு வந்து விட்டுனா அவருக்கு புலன் இல்லை. அந்த புலன் இல்லாமல் பொறிகள் மட்டுமே இருக்கிறது. தி பவர், அந்த பொறி எதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த பொறி தன்னுடைய பணியை செய்கிற போது மட்டும்தான், தன் பயனை குவிக்கிற போது மட்டும்தான் அது புலன் என்பதாக ஆகிறது. அது ஏதாவது ஒரு பஞ்சபூதத்தோடு சேர்த்துக்கிற பொழுதுதான் அது அனுபவிக்க முடிகிறது. அதனால இந்த பஞ்சபூதங்கள் என்பது வெளியில இருக்கக்கூடிய இந்த மைக்ரோகாசம் மேக்ரோகாசம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் இருக்கிறது. அதுபோல இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அம்பிகை தானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இந்த விஷயத்தை தான் எல்லா ஞானிகளும் மகான்களும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் இங்கேயும் சுருக்கமாக எளிமையாக நமக்காக ஆனந்தமான வெளிப்படையாள் அப்படி என்கின்ற சொல்லின் மூலமாக நமக்கு இதை பயன்படுத்துகிறார். இது இந்த பிரம்மத்தை பார்த்ததற்கு திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த பார்க்கிற பார்வையிலேயே பரபிரம்மத்தை பார்க்கிற தன்மை வந்து விடுகிறது என்பது எப்ப பொறுத்ததுன்னா, இந்த மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இது ரொம்ப எளிமை. நாம ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு போறோம், யானை பொம்மை. இப்ப அந்த குழந்தையினுடைய பார்வையில அது எதனால் ஆகி இருக்கிறது என்பதெல்லாம் இருக்காது. அது உண்மையிலேயே அந்த இடத்துல யானையை மட்டும்தான் பார்ப்போம். மரத்தை மறைத்தது மாமத யானை, அதுக்கு யானை பொம்மை, யானை தான் விளையாடும் அவ்வளவுதான். யானைன்னா அதுக்கு சொல்ல தெரியும் தவிர வேற ஒன்றும் தெரியாது. இப்ப நமக்கு நான் அது பொம்மை, அது மரத்தினால் ஆனது. இதே ஒரு கார்பெண்டர் அல்லது விஷயம் தெரிஞ்ச ஒருத்தன் வந்தான்னா, இட் இஸ் மேட் ஆஃப் வாட் உட், இது என்ன மரத்தினால் ஆகி இருக்கு அப்படிங்கிறத அவன் பார்ப்பான். அவனுடைய பார்வையில் பொம்மை யானை தென்படாது, மரம் மட்டுமே தென்படும். அவன் வந்து அந்த குவாலிட்டியை மட்டும்தான் பார்ப்பான். இது எதனால் ஆகி இருக்கிறது, மரத்தை மறைத்தது மாமத யானை. யானையாக பார்க்கிறவர்களுக்கு மரம் தெரிவதில்லை, மரம் தெரிகிறவர்களுக்கு யானை தெரிவதில்லை. அதுபோலவே பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். சாதாரணமாக பழகி 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 பிரபஞ்சம் வேறு பரபிரம்மம் வேறு என்ற நினைப்பு நம்ம மனசில் ஊறி போன காரணத்தினால் பரத்தை மறைக்கிறது இந்த பார்முதல் பூதம், இந்த ஐம்பூதங்களும். ஆனால் இந்த ஐம்பூதங்களும் பரப்பொருள் தான் என்று தெரிந்துவிட்டால் அதுக்கப்புறம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அந்த பகவானையே எல்லாத்திலையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். அது பார்க்க ஆரம்பிச்சா என்ன லாபம் அப்படின்னா, நிச்சயமா என்னால ஒரு விக்கிரகத்துல சுவாமியை பார்க்க முடியும்னா, அப்பாவை பார்க்க முடியும்னா, ஒரு அஞ்சு வயசு குழந்தையில என்னால பார்க்க முடியணுமா, முடியக்கூடாது. இதனால என்ன அட்வான்டேஜ், அதிகமான பிரஸ்ட்ல ஆயிட்டு என்னன்னு கேட்டாக்க, நான் இந்த ஐந்து வயது குழந்தையில அதுவும் ஒரு ஏழைகள் வாழக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இடத்துல, அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல பராசக்தியை பார்க்க தொடங்கிவிட்டால் அவளுக்கு ஒரு சின்ன பாவாடை துணி எடுத்து கொடுக்கறது தான் அம்பாளுக்கு நான் எடுத்து கொடுக்கக்கூடிய ஆடை. இது எனக்கு புரிஞ்சிடும்.
அந்த குழந்தைக்கு ஒரு 200 மில்லி பால் கொடுப்பது தான் அம்பாளுக்கு கொடுக்கக்கூடிய பால். ஆனால் நமக்கு எவ்வளவு அறியாமை இருக்குன்னா, குடங்குடமாக பாலை கொண்டு போய் இங்கே கொட்டுறோம். இட் இஸ் எ கிரிமினல் வேஸ்ட்ங்கிறதே நமக்கே தெரியலையே. இட் இஸ் எ கிரிமினல் வேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகவாதிக்கே புரியல. அதுக்கப்புறம் நான் நாத்திகவாதி கேள்வி கேட்கறது பதில் சொல்றதெல்லாம் இப்போ எனக்கே புரிஞ்சுதுன்னா, நிச்சயமாக இந்த கோவிலில் இருக்கிற அம்பாள் எந்த காரணத்தை முன்னிட்டோம் என் இடத்துல ஒரு 2 குடம் பாலை என் தலையில் கொட்டுன்னு அவள் கேட்க மாட்டான்னு எனக்கு தெரியணுமா வேண்டாமா? சரி, அபிஷேகம் ஒன்று இருக்கு, ஆகமத்தில் சொல்லி இருக்கிறது, சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது, வழிபாட்டு முறைகளில் சொல்லி இருக்கிறது, நான் சிம்பாலிக்காக செய்யும் சிம்பாலிக்காக செய்யும். இதெல்லாம் எப்போ அதிகமாக செஞ்சோம்னா, எப்போ இது பிளென்டியாக இருந்ததோ அப்போ செஞ்சோம். இந்த தேசத்தில் பாலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இப்போ இன்னைக்கு கூட நேற்றுக்கு கூட ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் டிவியில், இந்த ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு இப்போ ஜாஸ்தியாக போயிருக்குனாக்க, ஒரு ஸ்டேஜில் இந்த ப்ரொடக்ஷன் அத்தனையுமே கன்சியூம் பண்ணுறதுக்கே ஆள் இருக்காது, இதை என்ன பண்ணுறதுங்கிறதே ஒரு பிரச்சனை ஆகிடும். அதனால அவர் ஒரு அட்வைஸ் வேற கொடுத்துட்டுருந்தார், 5 ஏக்கர் நிலம் என்கிட்ட இருக்குன்னா 2 ஏக்கரில் மட்டும்தான் விளைச்சல் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணு. அந்த 3 ஏக்கரில் விளைச்சல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் இன்சென்டிவ் கொடுக்கணும். அப்படி எல்லா ஏக்கரையும் விளைவிக்கிறது தான் ஆரம்பிச்சுட்டா, அதுக்கப்புறம் ஒன் ஸ்டேஜில் இந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதை கன்சியூம் பண்ணுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அதை என்ன பண்ணுவேன், கடலில் கொண்டு போய் கொட்டுவேன். பல நாடுகளில் இது நடக்கிறது. பல நாடுகளில் அவள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அரிசியை எத்தனையோ 7 நாடுகள் இருக்கு, எத்தனையோ ஊரில் ப்ரொடக்ஷனே இல்லை, எத்தனையோ ஊர்களில் வறுமையில் இருக்கா, பஞ்சத்தில் இருக்கா, அவளுக்கு அனுப்பணும், அதோடு அப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் கிடையாது. அந்த நாட்டில் பிளெண்டியாக இருக்கு, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு நாட்டில் கஷ்டப்பட்டுன்னு இருக்கான், அவனுக்கு யாருக்கிட்டேருந்து யார் நமக்கு இலவசமாக கொடுப்பான்னு தெரியல. இந்த மாதிரி நிலைமை இருக்கிற போது இவன் என்ன பண்ணுறான், அதை கொண்டு போய் கடலில் கொட்டுகிறான். அதனால நமக்கு என்ன புரியணும்னா, அந்த மாதிரி பிளெண்டியாக இருக்கிற போது அப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த பரம்பொருள் தான் நம்முடைய ஆலயங்களில் அம்பிகையாக இருக்கிறாள். அதனால அந்த அம்பிகைக்கு அதை அபிஷேகமாக செய்தால் இந்த பால் எக்ஸ்ட்ராவாக உனக்கு இருக்க எல்லாரும் கன்சியூம் பண்ணப்புறம் நல்லா கவனிச்சிங்க. அப்போ என்ன, பசுக்கள் எண்ணிக்கை கூடுதல், பசுக்கள் கொடுக்கக்கூடிய பால் குவாண்டம் ரொம்ப ஜாஸ்தி. காசு கொடுத்து பால் வாங்குற பழக்கம் கிடையாது. யார் வீட்டிலையும் பசு இருந்தால் யார் வேணாலும் பாலை வாங்கிட்டு போகலான்னு இருந்தது. யார் வீட்டிலையாவது நெல் அரிசி இருந்ததுன்னா யார் வேணாலும் வாங்கிட்டு போகலான்னு இருந்தது. ஏன்னா அதுக்கு மேலே என்னால் கன்சியூம் பண்ண முடியாது இல்லையா. என்னுடைய கன்சம்ஷனுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நான் யாருக்காவது கொடுத்து தான் ஆகணும். ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் ஒன்லி நான் கமாடிட்டி பொருளாக இருக்கிற வரைக்கும் அப்படித்தான். அதை கேஷாக மாற்றலான்னு தெரிஞ்சு போச்சுன்னா தான் அதுக்கப்புறம் அந்த கேஷை நான் இன்னொருத்தரோட ஷேர் பண்ணிக்க மாட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் அரிசி மட்டும்தான். இந்த அரிசி விற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ ஒரு நெல் எனக்கு விளையுதோ அந்த நெல்லில் இந்த வருஷம் முழுக்க நான் யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிற நெல்லை என்ன பண்ணுவேன், அது குதிரையே வச்சுருக்க முடியாது, அது வீணாக தான் போகிறது. அதனால நானாகவே என்ன பண்ணுவேன், யாரெல்லாம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்காளோ அவளை கூப்பிட்டு இன்னும் அங்கே எங்கள் அதில் சாதம் இன்றைக்கி அதிகமாக போயிட்டு என்ன பண்ணுறோம், சாதத்தை எங்கள் வீட்டில் கன்சியூமேஷனுக்கு ஆள் இல்லை. அப்போ நானே என்ன பண்ணுறேன், எங்கள் அது வேலைக்காரிக்கு கொடுக்குறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது ஏழைகள் இருந்தாக்கா அவளை கொண்டு போய் கொடுக்குறேன். ஸோ இது ஏன் முடியறது அப்படின்னா, இந்த கமாடிட்டி அது மட்டும்தான் கன்சம்ஷன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் இல்லாமல் அதை கேஷ் பண்ணிடலான்னு ஆகிட்டுன்னா அதை கேஷில் பேங்க்கில் போடலாம். அது எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்யூச்சருக்கும் உபயோகப்படும். என் ஃப்யூச்சருக்கு மட்டும் இல்லை, என் பிள்ளைகளுக்கு உபயோகப்படும், அவன் பிள்ளைக்கு உபயோகப்படும். இப்படியெல்லாம் என்றைக்கு நிலைமை வந்ததோ அன்றைக்கி தான் இந்த சேவிங்ஸுங்கிறதுல நாட்டம் போய் அடுத்த வாழ்வோட ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது குறைஞ்சி போச்சு. இந்த ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது ஜாஸ்தியாகிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி, அம்பிகை தான் அனைத்துமாக இருக்கிறாள். அவள் ஆலயத்திலும் அவள் தான் இருக்கிறாள். எங்கள் அதுக்கு பக்கத்து அது குழந்தைகிட்டையும் அவள் தான் இருக்காள், ஒரு ஏழைகிட்டையும் அவள் தான் இருக்காள். அப்போ எங்கே நான் சர்வீஸ் பண்ணணும், எங்கே அந்த அப்பாளை உபாசிக்க வேண்டும் என்பது எனக்கு புரிஞ்சு போயிடும். அதனால் அதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இங்கே மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம். இவள் யார் அப்படின்னு பார்த்தாக்க, இவள் தான் வேதங்கள் எல்லாம்
உபனிஷதம் வேதத்தினுடைய அந்தம். அந்த மறை நான்கினுக்கும் தான் அந்தமான அந்த நான்கு மறைகள் அது காட்டுகிற முடிவு என்ன? பரம்பொருள் நாதன் நாமம் நமசிவாயவே அம்பிகை தான். இதை காட்டுறதுக்காக தான் இவ்வளவு வேதங்களும். இந்த வேதங்கள் எனக்கு தெரியும், வேத மந்திரங்கள் தெரியும், ஆனால் வேதங்கள் காட்டுகிற அந்த விழுமிய பொருளாக இருக்கக்கூடிய அம்பிகை எனக்கு தெரிய மாட்டாள். அவளை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த வேதங்கள் கற்றதனால் எந்த பயனும் இல்லை. கற்றதனாலாய பயன் என் பொல் வாலறிவன் நன்றாள் தொழார் என. இந்த ஹோல் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன், நீங்க மற்ற எஜுகேஷனை விடுங்க, எக்கனாமிக்ஸ் படிக்கிறதையும் பிசிக்ஸ் படிக்கிறதையும் இங்க சொல்லல. இந்த கற்றதனாலாய பயன் என் கொல் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நம்ம ஊர்ல பிசிக்ஸ் படிக்கிறதுனுடைய பலன் என்ன அப்படின்னாக்க, நான் தோழாரணி அது கோவில போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீ படிக்கிற கற்றதனால் அப்படிங்கறத இந்த இடத்துல கற்பது என்று சொன்னாலே வேதங்களை கற்பது, உபனிஷதங்களை கற்பது, பரம்பொருளை பற்றி இருக்கக்கூடிய நூல்களில் இருந்து கற்பது அபராவித்யா. அதனுடைய பலன் என்ன? பராவித்யா அம்பிகை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம எத்தனை தான் வேத தியானம் பண்ணினாலும் அந்த வேத தியானம் இதே பேசிச்சு. அதுதான் கற்றதனாலாய பயனன்பது. மற்றபடி பிசிக்ஸ் படித்தா பிசிக்ஸ் ஐ கேன் கான்ட்ரிபியூட், கெமிஸ்ட்ரி படித்தா கெமிஸ்ட்ரி ஐ கேன் கான்ட்ரிபியூட். அந்த கான்ட்ரிபியூஷன் இட் செல்ஃப் பிகம்ஸ் அதனுடைய பர்பஸ் ஆகிட்டு முடிஞ்சு போச்சு. அதனால அந்த பிசிக்ஸ் சப்ஜெக்டையும் அந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டையும் மனசுல வச்சுட்டு கற்றதனாலாய பயனன்பொல். நீ யூனிவர்சிட்டியில போய் எம்ஏ டிகிரி வாங்குறதனுடைய பர்பஸ் என்ன தெரியுமா? பகவானை நாடுதல் அப்படின்னு சொல்லலைங்க. கற்றதனாலாய பயன் என்பொல், எதை கற்றதனால் ஆய பயன் அப்படின்னா வேதங்களை கற்றதனால் பயன் என், உபனிஷதங்களை கற்பதால் பயன் என். எனக்கு கம்ப்ளீட்டா அவருக்கு 108 உபனிஷதம் தெரியும் சார். சங்கரன் எழுதியிருக்கிற கமெண்ட்ரி அவருக்கு தரோ. நீங்க எந்த இடத்துல எதை கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவார். வேதத்திலையும் அப்படித்தான், கணாந்தம் அப்படின்லாம் சொன்னா இந்த கணாந்தம் படித்தவருக்கு அதனால வாழ்க்கையில பர்பஸ் சர்வாயிட்டாலே இல்லை. கற்றதனால் ஆய பயன் அந்த அம்பாளை தெரிஞ்சுக்கிறது, அந்த பகவானை தெரிந்து கொள்ளுதல். அதனால மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் அது இவனுக்கு புரிஞ்சிருக்கா? இது ரொம்ப எளிமையா வள்ளுவரே சொல்லிட்டார். உபநிஷதங்களுக்கு வேத சிரஸ் அப்படின்னு பேர், வேத மாதாவனுடைய சிரஸ். அந்த வேத மாதாவனுடைய சிரஸ் இப்படி இருக்குன்னாக்க, அந்த சிரசனுடைய நுனி நான் சொன்ன வகுடு, அந்த வகுட்டில் வேத மாதாவனுடைய சிரசில நுனி வகுட்டில சிந்தூரமாக விளங்குவது அம்பிகையின் திருவடி தோல். இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னால் அந்த வேதங்களின் பயன் அம்பிகையினுடைய திருவடிகளை சரணடைவதே. ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாப்ஜ தூணிகாயே நமஹா. இதைத்தான் சொல்லுவீங்க. ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாப்ஜ தூணிகாயே நமஹா. யாருடைய பாதாப்ஜ தூணிகை? அம்பிகையினுடைய பாதாப்ஜ தூணிகை. அது எங்க இருக்கு? ஸ்ருதி சீமந்தத்தில் சிந்தோரமாக இருக்கிறது. ஆகவே அந்த ஸ்ருதி என்பது வேதமாதா. அவளுடைய சீமந்தத்துல இந்த வகுப்பில வகுட்டின் நுனியில அந்த ஆரம்பத்துல சிந்தூரமாக எதிர்த்திளங்குகிறது. அதனால இந்த விஷயத்தை மட்டும் நமக்கு மனதில் பதிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். சரணாரவிந்தம் தவள நிற ஆனந்தம் ஆடரங்காம். எம்பிரான் வந்து எத்தனையோ தாண்டவங்கள் நிருத்தியம் சிவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிற தாண்டவங்கள் ஏராளம். தாண்டவம் என்பது ஆண்கள் ஆடுகிற நாட்டியத்திற்கு பெயர் தாண்டவம், பெண்கள் ஆடுகிற டான்ஸுக்கு பெயர் லாஸ்யம். இந்த லாஸ்யம் என்பது வேறு, தாண்டவம் என்பது வேறு. ஒரு பெண் தாண்டவம் ஆட மாட்டாங்க, அவர் ரொம்ப ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க என்ன அர்த்தம்? வேற ஏதோ நடந்துட்டு இருக்கு வீட்டுலன்னு அர்த்தம். அதாவது அதை எதை செய்யக்கூடாதோ அவ என்ன ருத்ரலாசியம் ஆடிட்டு இருக்கான்னு சொல்றான், அவர் ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்கான்னு சொல்றான். ருத்ர தாண்டவம் அப்படின்னாலே தாண்டவம் என்பது சிவபெருமானோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற டான்ஸ்.
அந்த தாண்டவங்களில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நான் என்னுடைய காரைக்கால் அம்மையாருடைய சொற்பொழிகளை சொல்லியிருக்கேன், எந்தெந்த இடங்களில் பகவான் எந்தெந்த விதமான ஆடல்களை ஆடிக்கொண்டு இருக்கிறான். அதில் ஒரு விஷயம் என்னென்ன இந்த இடத்துல சொல்லி இருப்ப ஒரு ஆடல்கள் என்னன்னு கேட்டேன்னாக்க, பாண்டரங்கம் பேர். இந்த பாண்டரங்கம் அப்படி என்பது அந்த இறைவனோடு சம்பந்தப்பட்ட நம்ம எத்தனையோ விதமான நாட்டியங்களையும் ஆடிக்கொண்டு இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான காட்சி. இந்த இடத்துல தவள நிற காணந்தம் அப்படின்னா என்ன தான், அந்த இடமே ரொம்ப விளவுலேன்னு இருக்கு. எந்த இடம் ரொம்ப வெளுப்பா இருக்கும் அப்படின்னா சுடுகாடு. சுடுகாடு ஏன் வெளுப்பா இருக்கிறது, அங்கு எரிந்து போன அந்த பிணங்களுடைய சாம்பல் பொடி, சுடலை பொடி பூசி அவனே உடம்பு முழுக்க சுடலை பொடியை தான் பூசிக்கொண்டு இருக்கிறான். அந்த சுடலை பொடி பூசி சுடலை மாடன் அப்படின்னே அவனுக்கு ஒரு பேர் சிவபெருமானுக்கு. ஆகவே கிராமங்களில் வழிபடக்கூடிய சுடலை மாடன் வேறு, நாம கபாலி சுடரில் இங்கே கோயிலில் மைதாப்பூரில் இருக்கிற சிவன் வேறல்ல. இங்கே நமக்கு காட்சி கபாலி சுடராக காட்சி கொடுக்கிறார். அதே ஒரு கிராமத்தானுக்கு அவர் சுடலை மாடனாக காட்சி கொடுக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம், ரெண்டும் ஒரே சாமி தான். அதனால அந்த சாமி வேற அது மட்டும் அதெல்லாம் சாதாரண ஜனங்கள் தான் கும்பிடுவார். நாங்களாம் ரொம்ப ரிஃபைன்டு பீப்புள், அதனால கபாலீஸ்வரர் தான் கும்பிடுவோம் அப்படின்னா மோர் யூ பிகம் ரிஃபைன்டு. நமக்கு என்ன தெரியணும்னா எல்லாவற்றிலும் அதே பரம்பொருளை பார்க்கிற அந்த ஞானம் பரமம். அதனால சுடலை மாடன் கோவிலுக்கு போனாலும் அதே சிவன் தாங்கிற புத்தி எனக்கு வரணும், கபாலீஸ்வரர் கோயிலையும் அதே சிவன் தான் இருக்கிறதுங்கிறது எனக்கு வரணும். அந்த சிவன் கோவில்களுக்கே போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னா என்னுள்ளேயே சிவன் இருக்கிறார். பூஜை ரூமு மட்டும் இல்லை, பூஜை ரூம்லேயும் சிவனை வைக்கலாம், இல்லைன்னா என் மனசுக்குள்ளேயே இருக்கார் அப்படிங்கிற திருப்தி பட்டுக்கலாம். இத தமிழ் இலக்கியங்கள்ல சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒண்ணு, இதுல இந்திர விழா எடுத்த காதை அப்படின்னு வருகிறது. ஆரம்பத்தில் இந்திர விழா அப்படின்னு ஒண்ணு நடக்கிறது பூம்புகாரில். அங்கதான் கோவலனுக்கு மாதவி அறிமுகமாகிறாள். அந்த மாதவி தான் அங்கே ஒரு பெரிய டான்சர். அவளுடைய இதை வர்ணிக்கிற பொழுது கடலாடு காதை அப்படின்னு ஒன்று அந்த போர்ஷனில் ஒரு பகுதி. இந்த கடலாடு காதை என்று சொன்னாக்க அந்த பீச்சு ஓரத்தில் அந்த விழா நடக்கிறது. இந்திர விழா என்பது தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமாக நடந்திருக்கு. இந்திர விழா என்பது ஒரு பௌர்ணமி டேட்டை மனசில் வச்சுக்கிட்டு முக்கால்வாசி சித்திரா பௌர்ணமியை ஒட்டி நடைபெறக்கூடியதாக இருந்திருக்கிறது. நான் கூட சொன்னேன் அந்த இந்திர விழாவை இப்போ போகி இன்னைக்கு நம்ம பீச்சில் கவர்மெண்டே கேன் ஆர்கனைஸ். ஏன்னா அந்த இந்திர விழா வேறு போகி வேறு அல்ல, அதனால போகிங்கிறது தான் இந்திர விழா. இது எப்படி சூரிய விழாவோ மறு நாளைக்கு, அது முதல் நாளைக்கு இந்திர விழா. அதனால எல்லாருமே பீச்சுக்கு காணும் பொங்கலுக்கு வரலாம். ஒரு அஞ்சு நாளைக்கு கவர்மெண்ட் கேன் ஆர்கனைஸ் ஏ ஃபங்க்ஷன், இந்திர விழா, இன்னைக்கு சூரியன் விழா, அதுக்கேற்ற டான்ஸ் ப்ரோக்ராம், இதெல்லாம் இதெல்லாமே சிலப்பதிகாரத்தில் இருக்கு. என்னென்ன டான்ஸ் ஆடினாள் அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறான். இது என்னென்ன டான்ஸ் மாதவி ஆடுறா அப்படிங்கிறத போய் அதில் சொல்லுகிற ஒரு டான்ஸ் என்னன்னா, தேர் முன் நின்ற திசை முகம் காண பாரதி ஆடிய வியர்ண பாண்டரங்கம். இப்போ ஆடின்னு இருக்காளே அந்த டான்ஸ் என்ன தெரியுமான்னு ஒருத்தனுக்கு இன்னொன்று தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதவி ஆடுகிற வெவ்வேறு விதமான நடனங்களை பற்றி சொல்லுகிற பொழுது, தேர்முன் நின்ற திசை முகம் காண பாரதி ஆடிய வியன் பாண்டரங்கம், பிரம்மாவை காண்பதற்காகவே சிவபெருமான் ஆடிய ஆட்டம். இது சுடுகாட்டு ஆட்டம். பாண்டரங்கம், பாண்டு என்று சொன்னால் வெள்ளை நிறம், அதோடு சம்பந்தப்பட்டு இருப்பது பாண்டரங்கம். இந்த அரங்கமே பாண்டாக இருக்கிறது, சுடுகாடே விடவுலேன்னு இருக்கு. ஏன்னா அவ்வளவு சாம்பல் எல்லாம் பொடி பொடியாக போகுது சாம்பல். அதனால அந்த சாம்பலில் சாம்பலையே பூச்சிக்கொண்டு இவன் ஆடிக்கொண்டு இருக்கிறான். அந்த ஆட்டத்திற்கு பெயர் பாண்டரங்கம். அந்த ஆடரங்கம் என்கிறான், அந்த பாண்டரங்கன் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிவன் இருக்கிறாரே, அவருடைய திருமுடியில் எதை வைத்து கொண்டு இருக்கிறார், கண்ணியாக. கண்ணி என்பது ஒரு தலையில் சூடுகிற ஒரு பூ, ஒரு கண்ணி. அந்த பூவை எதை வைத்து கொண்டு ஆடுகிறார் என்று சொன்னால், இப்போ முன்னாடி சொன்னார் இல்லையா, மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணார விந்தம், ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய்
வானந்தமான வடிவுடையாள், மறை நான்கு நிற்கும் அந்த வடிவுடையாளினுடைய மாதர் சரணாரவிந்தம். அப்படி பார்க்கணும், அந்த வடிவுடையாளுடைய சரணாரவிந்தம், மறை நான்கு நிற்கும் தானந்தமான அவளுடைய சரணாரவிந்தம். அது யாருடைய தலைமுடியில் இருக்கிறது என்று சொன்னால், அதை தன்னுடைய தலையில் சூடிக்கொள்வதே ஒரு புஷ்பத்தை சூடிக்கொள்வது போல சிவபெருமான் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட உன்னுடைய பாதாரவிந்தங்களை தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொண்டாட்டியை தலையத்திற்கு வச்சுன்னு கொண்டாடுறான். ரொம்ப தாண்ட நீ ஆடுற, உன் பொண்டாட்டி தலையை தூக்கி வச்சுன்னு ஆடுறியா அப்படின்னு. இந்த தலையில தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுவது என்பது முத முதல்ல உலகத்திற்கு நடத்தி காட்டியவன் இந்த சிவபெருமான் தான். அதனால அந்த மாதிரி நடக்கலாமா? ஒரு பொண்டாட்டியினுடைய பாதம் என்பது புருஷனுடைய தலையில படும்படியாக சொல்வது சாஸ்திர விரோதம் இல்லையா, பாரம்பரிய விரோதம் இல்லையா? அப்படிங்கிறதுக்காகத்தான் அஷ்டபதியில மரகரள கண்டனம் மம சிவசி மண்டனம் தேவி பத பல்லவம் தாரம். இந்த இடத்துல இந்த அஷ்டபதியில இந்த வரியை எழுதினப்புறம் ஜெயதேவருக்கு ஒரு சந்தேகமே வந்துடுது. நாம மாட்டுக்கு எதுக்கே எழுதி போயிட்டே இருக்கோம், இந்த வரி பொருத்தமானதாக இல்லையே. அவளுடைய காலை எடுத்து என்னுடைய தலையில வெயின்னு எங்கேயாவது கேட்பானா? வைத்தியமா பிடிச்சிருக்கவனுக்கு. அதனால இந்த கேட்பதே பகவானுக்கு அழகில்லையே. பகவான் எப்படி ஒரு பக்தியினுடைய ராதையினுடைய அவனுடைய மனதிற்கு இனிமையான ராதையினுடைய பாதங்களை தன்னுடைய தலையில் வெய் என்பதாக கேட்பானா? கேட்க மாட்டான். அதனால நாம ஏதோ எழுதின வரி தப்பு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இதை மாத்தணும்னு நினைச்சிருந்து அந்த வரியை அப்படியே எழுதி வச்சுட்டு ஒரு ஸ்நானம் பண்ண போற. திரும்ப வரத்துக்குள்ள பகவானே வந்து அந்த வரி தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அதை முடிச்சுட்டு போயிடணும். இந்த வரிக்கு அப்புறம் இது 19வது அஷ்டபதி. இந்த 19வது அஷ்டபதிக்கு அப்புறம்தான் பத்மாவதி. இந்த பத்மாவதியினுடைய பெயரையே இந்த இடங்கள்ல சேர்ப்பது என்பது இந்த 19வது அஷ்டபதிக்கு அப்புறம்தான் ஆரம்பிக்கிறது. அதாவது பத்மாவதியினுடைய கணவன் அப்படிங்கிற விஷயத்தையே, அதாவது இந்த இடத்துல இவர் இடையில வந்தோடனே என்ன வந்துட்டாரு அப்படின்னா, இல்லை இல்லை ஐடியா வந்தது, அதனால நான் உனக்கு பூர்த்தி பண்ணாம போயிட்டேன், அதை பூர்த்தி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இதையே எழுதிட்டு போயிடுறேன். திரும்ப ஒரிஜினல் ஜெயதேவர் வர, அப்படி வருகிற போது எனக்கு அவர் இன்னமும் குழப்பத்தோடையே தான் வர்றார். அப்படி வருகிற போது இப்போ தானே வந்து எனக்கு யோஜனை வந்தது, அதை கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னா, எங்கே கிடை அப்படின்னா எடுத்து பார்த்தா அது அப்படியே இருக்கு. அப்ப இது பகவானே தான் வந்திருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை அவனுக்கு ஏற்புடையது, அதனால எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம ஒரிஜினலா கன்சீவ் பண்ணது, எழுதினது, பிளான் பண்ணது, கற்பனை பண்ணது, அந்த காட்சியும் இதுவும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால இவ்வளவு விஷயத்தையும் இந்த பாட்டுல சொன்ன கண்ணியது உன் புகழ். அடுத்த பாடல் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நாம் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவி ஏழையும் பூத்தவளே. இந்த பாடல்கள் பல இடங்கள்ல பல விதமான வர்ணனைகள் இருக்கு. இந்த இடத்துல புவி ஏழையும் பூத்தவளே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுகிறார். அந்த புவி ஏழையும் பூத்தவளே அப்படின்னு சொல்லுகிற பொழுது இந்த பூலோகத்துல ஏழு, இந்த ஏழு 14 லோகங்கள். அப்படி பார்க்கிற பொழுது பூலோகத்திற்கு மேலான 7 லோகங்கள். பூலோகத்தை இடையில வச்சு பூலோகம், அதுக்கப்புறம் மேல பே வரிசையா அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை 7 உலகங்கள். அதுக்கப்புறமா கீழே போகிற போது இந்த பூமியை அடித்தளமாக கீழே வச்சு இடையில இருப்பது நடுவில் இருப்பது தான் இந்த பூலோகம். அதாவது இந்த பூலோகத்திற்கு மேலையும் உலகங்கள் இருக்குமா என்று சொன்னால் எத்தனையோ இருக்கு. பிளானட்டேரியல் பொசிஷன்ஸே நமக்கு இன்னும் ஒன்றும் வேண்டல, இதுக்கு வெளியில் எத்தனையோ இருக்குங்கிறான்.
அதனால நம்ம எல்லாருக்குமே இது புரியாத புது. ஆனாலும் கூட ஏழு உலகங்கள் இந்த பூலோகத்திற்கு மேலே இருக்கிறது, ஏழு உலகங்கள் இந்த பூலோகத்திற்கு கீழே இருக்கிறது, மொத்தம் 14 இதையும் சேர்த்து. அப்படி வருகிற போது இந்த இடத்துல இவர் என்ன பாடுகிறார் அப்படின்னு பார்த்தாக்க, புவி ஏழையும் பூத்தவளே. இதுக்கப்புறமா அவர் சொல்லப்போற 14 பூத்தவளேன்னு. அதனால அந்த 14 உலகங்களையும் சிருஷ்டி பண்ணினவளும் பராசக்தி தான். இந்த பாடல்ல புவி ஏழையும் பூத்தவளே, அதுக்கு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய தீபங்கள், இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய கடல்கள், இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மலைகள், இந்த ஏழு ஏழு எல்லாம் அப்படி ஏழை சேர்த்துத்தான் இந்த இடத்துல புவி ஏழையும் பூத்தவளை என்பதாக சொல்லி இருக்கிறார். ஜம்புத்வீபம், ஷாகத்வீபம், புஷ்கரத்வீபம், லக்ஷத்வீபம், பிரம்ஜத்வீபம், சால்மனி தீபம், குஷத்வீபம். இன்னைக்கும் கூட இதே ரேஞ்சில் தான் ஆல்மோஸ்ட் 4 கான்டினென்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த பூலோகத்தை ஓரளவு பிரித்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். இந்த ஜம்புத்வீபம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏசியா. ஷாகத்வீபம் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யூரோப். புஷ்கரத்வீபம் என்று சொல்லக்கூடியது தான் நார்த் அமெரிக்கா. லட்சத்வீபம் என்று சொல்லக்கூடியது தான் சவுத் அமெரிக்கா. கிரௌஞ்ச தீபம் என்று சொல்வது தான் ஆப்பிரிக்கா. சால்மலி தீபம் என்று சொல்வது தான் அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா ரெண்டும் சேர்ந்தது. குஷத்வீபம் ஓஷியானா, ஓஷியானியா. இந்த கண்டங்கள் எல்லாமே இப்பொழுது அதே மாதிரி பிரிக்காட்டாலும் ஏறத்தாழ இந்த பிரிவுகளின் அடிப்படையிலேயே பூலோகம் அமைந்திருக்கிறது. இதில் கடல்களும் அப்படி அமைந்திருக்கின்றன, நிலப்பகுதியும் அப்படி அமைந்திருக்கிறது, மலைகளும் அப்படி அமைந்திருக்கின்றன. அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான மலைகள், சிறப்பான கடல்கள், இந்த விஷயம் இது எல்லாத்தையும் சேர்த்து புவி ஏழையும் பூத்தவளே அப்படி என்று இந்த இடத்துல அவர் சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துல அவர் சொல்லுவது என்னன்னு கேட்டாக்க, கண்ணியது ஒரு புகழ் நம்மாங்கிற அட்ரஸ் ஆயிடுது. புவி ஏழையும் பூத்தவளே என் நம்மே, அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியாச்சு. அம்பிகையை விழித்து கூறுதல் அப்படிங்கிறது ஆயிடுது. கண்ணியது உன் புகழ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் நாம் அர்த்தம் பார்க்கணும். கண்ணுதல் அப்படின்னாக்க கருத்தில் கொள்ளுதல். கருத்தில் கொள்வது அப்படின்னாக்க சூப்பர் ஃபிஷியலாக இல்லை, ரொம்ப டீப்பாக நெஞ்சார நாம் நம்முடைய மனசில் அந்தரங்கமாக நெஞ்சாட எதை ஒன்றை நினைக்கிறோமோ நுணுக்கமாக எண்ணுதல், அந்த வார்த்தைக்குத்தான் கண்ணியது. எதை பற்றி நான் எப்போதுமே நெருக்கமாகவும் உண்மையாகவும் ரொம்ப ஆழமாகவும் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் உன் புகழ், உன்னுடைய பெருமை. எல்லா துதிகளுமே அம்பாளுடைய புகழைத்தான் சொல்லுகின்றன. அதாவது புகழ்ச்சி என்பது இறைவனோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது பின்னால நம்ம மனிதர்களிடம் கூட யார் ரொம்ப பவர்ஃபுல்லோ, யார் பெரியாளோ, அவர்களோடு சம்பந்தப்படுத்தி நரஸ்துதி. அதனால்தான் நல்லா சொல்லணும், நரஸ்துதி கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணமே என்னன்னா, ஸ்துதினாலே அது பகவானை பற்றி மட்டும்தான் இருக்கணும். அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி அல்லது பரம்பொருள் அல்லது அந்த பரம்பொருளின் வடிவம் என்பதாக நான் கருதுகிற சிவன், நான் கருதுகிற நாராயணன், நான் கருதுகிற லக்ஷ்மி, நான் கருதுகிற பார்வதி, அவர்களை பற்றிய ஸ்துதியைத்தான் ஸ்துதின்னு சொல்ல முடியும். பாக்கி எதுவுமே ஸ்துதியாகாது. உண்மையான புகழ், உண்மையை சொல்லுதல், புகழ்ந்தல் என்பது ரெண்டு விதம். இப்போ ஒருத்தரையே பொழுது பேசணும் ஒரு இடத்துல, அவருக்கு எது உண்மையிலேயே குவாலிஃபிகேஷன்ஸோ, எது உண்மையிலேயே அவர் டிசர்வ் பண்ணுறாரோ அதை மட்டுமே அந்த மேடையில் பேசினாக்க அந்த புகழ்ச்சி ஏற்புடையது, அல்லது அவர் இல்லாத போது பேசினாலும் சரி. ஆனால் அவர் இந்திரன் சந்திரன் அவருக்கு இல்லாத விஷயங்கள், அவர் நிச்சயமாக சம்பந்தப்படாத விஷயங்கள் எல்லாம் நம்ம சொன்னோம்னா அது உண்மையிலேயே உண்மையான புகழ்ச்சி ஆகாது. இந்த இடத்துல ஸ்துதி அப்படி என்று சொல்வது எல்லாமே உண்மையான டிசர்விங், அந்த விஷயத்தை மட்டுமே அம்பிகையினுடைய அந்த இடத்துல கண்ணியது உன்புகள் அப்படிங்கிற வார்த்தையினால இந்த இடத்தை சொல்லி இருக்கிறார். கற்பது உன்னாமம்,
அடுத்தது நாமங்கள் அப்படின்னு சொல்லல, நாமங்கள் பல, அவள் உருவங்களும் பல, அவளுடைய தோற்ற பொறிவை நாம் பார்க்கிற பார்வையில் இருக்கக்கூடிய உருவங்களும் கூட பல, அதற்கேற்ற நாமங்களும் கூட பல. லலிதா என்கின்ற ஒரு அம்பிகையை மட்டுமே மனதில் இருத்தினாலும் கூட அவளுடைய நாமங்களையே நாம் சொல்லுகிற பொழுது அது ஆயிரம் நாமமாக விரிவடைகிறது. ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாமிக்கு ஆயிரம் நாமம் சொல்லி தள்ளேனம் தொட்டாமோ அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிரம் திருவுருவங்களையும் ஆயிரம் திருநாமங்களையும் நாமே சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிற அந்த இடத்துல கற்பது உன்னாமம். அம்மா அம்பா, இந்த சமஸ்கிருதத்தில் அம்பாங்கிற வார்த்தை மட்டும்தான் உண்டு. அம்பாங்கிறது தமிழ்ல அம்மா தான் அடு. இப்ப அம்மா அப்படி தாயார், நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம், சைவ கோவில்கள் சிவபெருமான் ஆலயம் எல்லாத்திலையும் அம்பாள் சன்னதின்னு தான் சொல்லுவார். இந்த தமிழ் சம்பந்தப்பட்டிருக்கிறது எல்லாமே திருமாலன் சம்பந்தப்பட்ட கோவில்கள்ல தான். பெருமாள் இங்க பகவான், அந்த நல்ல தமிழ்ல பெருமாள். நீ எதை பகவான் சொல்றியோ அவன் ஈஸ்வரன் சொல்றியோ சுவாமி சன்னதிங்கிறிய சுவாமி, அந்த சுவாமி தான் அந்த பெருமாளார். அந்த பெருமாள் அப்ப நமக்கு என்னென்ன பெருமாள்னு சொன்னா அது வந்து இந்த திருமணெல்லாம் இட்டு இந்த தென்கிழ வடகிழ சம்பந்தமான கோவிலா இருக்க அங்கே இருக்கார் விஷ்ணு, அவருக்கு மட்டும்தான் பெயர் பெருமாள் ஆயிடுத்து. சுவாமின்னு சொன்னா அந்த சுவாமியெல்லாம் ஜெயிக்க மாட்டான். அதனால்தான் நீங்க பார்த்தீங்கன்னா பத்மநாப சுவாமியே பல பேர் வைஷ்ணவா சேர்த்துக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு எப்போ பத்மநாப சுவாமின்னு பேர் இருக்கோ அது நம்மாள் இல்லை, அது நம்மாள் கிடையாது, அது கொஞ்சம் வேற வித்தியாசமான ஆளு. அது மாதிரி இந்த குருவாயூரப்பர் அவ்வளோ விஷ்ணு தான், ஆனாலும் கூட அதெல்லாம் எப்போ ஸ்மார்ட்டாக கொண்டாடுறாளோ எப்போ சைவாடெலாம் அங்கே அடிக்கடி போகிறாளோ அது நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அதனால குருவாயூர் பக்கம் தலை வச்சு கூட படுத்துடாத, அந்த பக்கம் போயிடாத, பண்டர்பூர் பக்கம் தலை வச்சு கூட படுத்துடாத, பண்டர்பூருக்கு போயிடாத. ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறது யார், விஷ்ணு தான். இந்த பண்டர்பூரில் இருக்கிறவனும் விஷ்ணு தான், குருவாயூரில் இருக்கிறவனும் விஷ்ணு தான், திருவனந்தபுரத்தில் இருக்கிறவனும் விஷ்ணு தான். ஆனால் காலப்போக்கில் இந்த தனித்துவம் அப்படின்னு வரும்போது எப்படியெல்லாம் ஆயிடுங்கிறதுக்காக சொல்றேன், அந்த தனித்துவம் வருகிற போது எது நம்முடையதோ அதை கூட வேறு விதமாக பார்க்கக்கூடிய தன்மை வந்துவிடும். அதில் தான் அம்பா அப்படின்னா சமஸ்கிருதம். இப்போ அம்பாள் சந்தி அப்படிங்கிறான் இங்கே சிவாலயத்தில், நான் தான் சொல்லுவேன். இந்த தமிழ்நாட்டில் சைவர்கள் தான் ரொம்ப அடிச்சுக்கிறான் தமிழ் தமிழில், இந்த சைவ புள்ளம்மார், சைவ முதலியார், சைவர்கள், இந்த சைவம் சார்ந்து இருக்கிற ஜாதியை சேர்ந்தவர்கள் இவங்கள்லாம் தான் ரொம்ப தமிழ் தமிழ்னு கத்துவானுங்க. ஆனால் அவங்கள்ட்ட தான் தமிழே கிடையாது, அவங்கள்ட்ட தான் தமிழ் சுத்தமாக கிடையாது. ஏன்னா அம்பாள் சன்னதியும் தான் அவங்க சொல்லிட்டு இருக்கான், நான் அம்பாளை பார்க்கிட்டு வரேன், அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வரேங்கிறான், அம்பாள் கோயிலுக்கு போகிறேங்கிறான், அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வரேங்கிறான். எந்த வார்த்தையை பார்த்தாலுமே அதில் தமிழே கிடையாது. இதே வைஷ்ணவனை பாருங்க, பரம வைஷ்ணவனா இருக்கிறவர் என்ன சொல்ற, பெருமாளை சேவிச்சுட்டு வரேன், தாயாரை சேவிச்சுட்டு வரேன். அம்பா என்பதுதான் தாயாராகிறது, தாயார் நல்ல தமிழ்ச்சொல், நல்ல தமிழ்ச்சொல். இந்த தாயாருக்கு நீங்க எந்த சமஸ்கிருதம் மூலமும் பூசவே முடியாது. ஆனா அம்மானா அது அம்பாவினுடைய திரிப்பு தான். நீ அம்மான்னு சொன்னேனாக்க அது அம்பாங்கிறதுனுடைய திரிப்பாகத்தான், அம்பான் தான் எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு இருந்திருக்கா, அம்மா அது தமிழில் அம்மான்னு வருது. அதனால நமக்கு இந்த இடத்துல அம்மா எனும் ஒரு நாமத்துள் அம்பா அப்படின்னு சொல்ற அம்பிகையினுடைய அனைத்து நாமங்களும் அதுக்கு அது வந்து அதில் அடக்கமாகி இருக்கிறது. கற்பது என்பது வேறு, படிப்பது என்பது வேறு. இப்ப நாம லலிதா சஹஸ்ரநாமத்தை படிக்கிறது வேற, பாராயணம் செய்வது என்பது வேற, சுவாத்தியாயம் என்பது வேறு, ரீடிங் என்பது வேறு. இந்த ரீடிங் என்பதுதான் லோகாயுதமான டெக்ஸ்ட் எதையாவது படிக்கிறதுக்கு பேர் ரீடிங். ஐ எம் ரீடிங் லலிதா சஹஸ்ரநாமம் யாராவது சொல்லுவாடா, ஐ எம் ரீடிங் ஜஸ்ட் நோ லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்ல முடியுமா, முடியாது. ஏன், நான் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும், வேற வழியே இல்லை. ஏன்னா இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை நாம சொல்லக்கூடியது ரீடிங்காக இருக்கலாம், புத்தகத்தை வச்சுன்னு தான் பார்த்து சொல்லியிருக்கோம், வேற இல்லை. ஆனால் பாராயணம் என்ற சொல் தான் அங்கு பொருத்தமாக இருக்கும். சுவாத்தியாயம் ஸ்டடி, அந்த ஸ்டடிக்கும் சுவாத்தியாயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு.
அதனால நமக்கு என்ன புரியணும்னா, இந்த சுவாத்தியாயம் என்பது மனதும் இன்வால்வ் ஆகி இந்த ரீடிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடிய உதடுகள் பார்வை எல்லாமே அதில் ஆகி மனசுலையும் பதிஞ்சிட்டு ஏதோ ஒன்று படிக்கிறோமே அதுக்கு பேர் சுவாத்தியாய, அதுக்கு பேர் பாராயண அப்படின்னு. அதனால அந்த ரீடிங் இல்லைங்க, நாமாவை கற்பது, கற்பது உன்னாமம், நான் சுவாத்தியாயம் பண்ணிட்டு நான் ஜபித்து கொண்டிருப்பது, நான் பாராயணம் செய்து கொண்டிருப்பது அம்பா உன்னுடைய நாமமே என்று வேறல்ல.